எக்ஸாக்ட்லி அது கமின்ஸ் உடைய பேக்கிங். எப்படி வாஷிங்டனுக்கு வந்து கமின்ஸ் உடைய பேக்கிங் இல்லை, அது காரணம் என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியன் மைண்ட் செட். ஆஸ்திரேலியன் டீம்லயே பாத்தீங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியர் வச்சு ஆடுறதே கிடையாது, ஜாம்பா வச்சு ஆடுவாங்க, ஆகர் வச்சு ஆடுவாங்க. ஸோ அதே மைண்ட் செட் தான் இங்க பாருங்க, மார்க்கண்டே வச்சு ஆடுறது, சபாஷை வச்சு ஆடுறாரு. ஸோ அந்த கேப்டனுக்கு உங்க மேல ஃபெய்த் இருக்கணும், நடராஜன் மேல செம்ம ஃபெய்த் இருக்கு. நட்டு வந்து நீங்க வந்து 50 போட்டா கூட அவர் 4 ஓவர்ஸ் கொடுக்குறாரு, கரெக்டான ஃபேஸ்ல எடுத்துன்னு வராரு, நியூ பால்ல இன்சைட் பவர் பிளே எடுத்துன்னு வராரு. ஸோ தட்டி கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் நட்டுவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமின்ஸ் அண்ணா வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாரு, எனக்கு வந்து நல்லா ஒரு எக்கச்சக்கமாக எனக்கு கமின்ஸ் அண்ணான்னு சொன்னார் அவர். அப்படிதான் சொல்லுவாங்க யூஸ்வலாக, எல்லாரும் அண்ணா அண்ணா சொல்லுவாங்க. ஸோ அவரோட கொஞ்சம் பெரிய வரல கமின்ஸ் அண்ணாமா பாருங்களேன், இவர் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்றதுனால இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. அவர் ரொம்ப எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாருங்க. இப்போ நட்டு நல்லா கொடுப்பாரு, நம்மளை அப்படி கூப்பிடுவாரு கமின்ஸ். ஸோ கமின்ஸ் இந்த மாதிரி எனக்கு வந்து பயங்கரமாக வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, எனக்கு வந்து ரன்ஸ் கொடுத்தா கூட நீ பரவாயில்ல, நீ தைரியமாக போட்டு நீ திருப்பி விக்கெட் எடுப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டன் பேக் பண்ணும்போது நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நட்டுவோடைய போலிங்கே வந்து மாறி இருக்கு, வெறும் யார்க்கர் நட்டு போய் ஸ்லோ பவுன்சர் போடுறாரு, லெங்க்த் பால் போடுறாரு, வேரியேஷன் ஆஃப் பேஸ் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு.